ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி மினரல் வாட்டர் அப்படின்னாங்க, அதாவது தண்ணியில் வந்து மினரல் கலந்துருக்கும், அந்த தண்ணி குடிச்சா தான் நல்லது அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தா பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி எல்லாம் தண்ணி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இந்த மோடி அரசாங்கம் இப்போ ஒரு புது ஐட்டத்தை இறக்கிருக்காங்க, அது என்ன தெரியுங்களா? ஃபோர்டிஃபைடு ரைஸ் அப்படிங்கிறாங்க, அதாவது மினரல் அரிசி. இது அடிப்படையில் எப்படி உருவாக்கப்படுது அப்படின்னா, இப்போ நம்ம சாதாரணமாக பயன்படுத்துகிறோம்ல அந்த அரிசி, அதை வந்து முதல்ல மாவாக்கிடுது. மாவாக்கிட்டு நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் வந்து திருச்சியில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த அரிசி வந்து விநியோகம் பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம். நிறைய பேருக்கு வயிற்று தொந்தரவு ஏற்பட்டிருக்கு, உடல் ரீதியான உபாதைகள் ஏற்பட்டிருக்கு. என்னென்னா, குறிப்பாக வந்து அந்த மக்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும், இது மாதிரி நாங்கள் ஃபோர்டிஃபைட் ரைஸ்ன்ற ஒரு அரிசி திட்டத்தை கொண்டு வர்றோம், அது வந்து பரிசோதனை அடிப்படையில் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு. அப்படியான எந்த ஒரு அறிவிப்பும் வந்து மக்கள்கிட்ட அரசு சொல்லலை. மக்கள்கிட்ட மட்டும் இல்லாமல் அங்கே உள்ளூரில் அந்த ரேஷன் கடைகளில் இருக்க ஊழியர்கள் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட கூட அவங்க சொல்லலை, சொல்லாமல் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த சிக்கிள் செல் டிசார்டர்ன்ற பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் வந்து இந்த அரிசியை சாப்பிடவே கூடாது. தலசீமியாவில் பாதிக்கப்பட்டவங்க வந்து ஒரு மருத்துவர்கள் மருத்துவர்களுடைய ஒரு ஆலோசனையின் கீழே தான் இதை சாப்பிடணும் அப்படின்றது போட்டிருக்காங்க. அப்போ சாதாரணமாக நம்ம அரிசியை எடுத்து சாப்பிட்ற மாதிரி எல்லாரும் இந்த அரிசி சாப்பிடக்கூடாதுன்றது நம்ம இதை புரிஞ்சிக்க வேண்டியது. யார் யார் என்னென்ன நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, யார் யார் அதை சாப்பிடலாம், யார் அதை சாப்பிடக்கூடாதுன்ட்டு எந்த ஒரு திட்டமிடுதல் இல்லாமல் இவங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றுன்ற பேரில் கொண்டு போயிட்டு மக்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்க. இவங்க அரிசி சமைக்கும் போதே அதில் வந்து சில வித்தியாசம் இருந்திருக்கு. என்னென்னா, அரிசியை களைவாங்களாம் அலசும் போதே சில அரிசியை மிதந்து வந்திருக்கு. அவங்களுக்கு என்னென்னா, ஏற்கனவே வந்து ஒரு பிளாஸ்டிக் ரைஸ்லாம் வருது அப்படின்ற மாதிரியான சில செய்திகள் சுற்றிட்டு இருந்துச்சு இல்லையா, அதனால் மக்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டுருக்கு. இது 2024 பிறகு அனைத்து ரேஷன் கடைகள்லையும் மதிய உணவு திட்டங்கள்லையும் அங்கன்வாடிகள்லையும் இந்த அரிசி வந்து உணவுக்கு பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்றது அரசாங்கம் வந்து சொல்லிடுது. ஃபோர்டிஃபைட் ரைஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து எஃப்எஸ்எஸ்ஏ என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு கிலோ அரிசிக்கு வந்து கிட்டத்தட்ட 28 mg வந்து இரும்புச்சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம முருங்கை கீரை இருக்குல்ல, இது இயல்பாக எல்லா இடத்துலையும் கிடைக்காமல் விலையும் குறை, நம்ம கொடுத்து வாங்கக்கூடிய அளவில் கிடைக்கக்கூடிய ஒரு கீரை தான். இதில் பார்த்தீங்கன்னா, ஒரு கிலோவில் வந்து கிட்டத்தட்ட 54.9 mg அளவு இரும்புச்சத்து இதில் இருக்குது. டபுள் த அமௌண்ட், டபுள் த அமௌண்ட். இந்த திட்டமே வந்து உலக பன்னாட்டு நிறுவனங்கள் இருக்கிற ஒரு 5 பெருநிறுவனங்களுக்கான ஒரு பிஸ்னஸ் தான். அந்த 3000 கோடி ஒதுக்கி இருக்கிறது அவங்களுக்காக தான். ஏன்னா உள்ளூரில் சில பிராண்டெல்லாம், நம்ம உள்ளூர் சில உற்பத்தியாளர்கள் அவங்களே பிராண்டு வச்செல்லாம் விற்கிறாங்க. ஆமாம், இப்போ மோஸ்ட்லி நம்ம சாப்பிட்ற எல்லா அரிசியுமே உள்ளூர் பிராண்டு தான். ஆமாம், உள்ளூர். இப்போ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்னா, அந்த பேக்கட்லேயே வந்து இப்போ எப்படி வந்து இப்போ அயோடின் உப்பு இல்லைன்னா சந்தையில் வைக்க முடியாது, அதே மாதிரி இந்த ஃபோர்டிஃபைடு அப்படின்றத வந்து கட்டாயப்படுத்தப்படும் போது, இப்போ கட்டாயம் இல்லை இவங்க சொன்னால், 2024 பிறகு. இது வந்து உண்மையிலே வந்து ஒரு பெரிய எண்ணிக்கையிலான சிறு வணிகர்கள் வந்து அழிக்க போகுது. நிச்சயமாக இது அப்படி தான் பண்ண போகுது. ஏன்னா இது வந்து மிகப்பெரிய வந்து ஒரு வணிகம். ஏன்னா இந்தியாவில் வந்து 60% மக்கள் வந்து அரிசி உணவு தான் சாப்பிட்றாங்க அப்படின்றாங்க. ஆளாளுக்கு உற்பத்தி பண்ணுறீங்கல்ல, நீங்கள் உள்ளூரில் இருந்து ஒரு மில்லை வச்சுக்கிட்டு நீங்கள் உற்பத்தி பண்ணி நீங்கள் வித்துட்டு இருப்பீங்க, அதெல்லாம் முடியாது. டாட்டா வருவார் இல்லை அதானி வருவார், அவர் வந்து மிஷினை போட்டு அவர் அரிசி உற்பத்தி பண்ணிக்குவார், அவர் விற்பார். நீ வேணால் லோக்கலில் வாங்கி விற்கிற ரொட்டியில் இருந்துக்காக டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்துக்க, ஆனால் நீ உற்பத்தி நீ எல்லாம் கிடையாது. வணக்கம், இது மெட்ராஸ் ரிவ்யூ. ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி மினரல் வாட்டர் அப்படின்னாங்க, அதாவது தண்ணியில் வந்து மினரல் கலந்துருக்கும், அந்த தண்ணி குடித்தா தான் நல்லது அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தா பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி எல்லாம் தண்ணி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சமீபத்தில் சில வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா, அயோடைஸ்டு உப்பு, உப்பில் அயோடின் இருக்கா, அயோடின் இல்லாத உப்பு விற்காதீங்க அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாங்க. டாடா மாதிரியான பெரிய கார்பரேட் கம்பெனிகள் உப்பு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இந்த மோடி அரசாங்கம் இப்போ ஒரு புது ஐட்டத்தை இறக்கிருக்காங்க, அது என்ன தெரியுங்களா? ஃபோர்டிஃபைடு ரைஸ் அப்படிங்கிறாங்க, அதாவது மினரல் அரிசி, செறிவூட்டப்பட்ட அரிசி அப்படிங்கிறாங்க. என்னடா அது, முதல்ல தண்ணியில் மினரல் அப்படின்னாங்க, இப்போ அரிசிலையும் மினரல் அப்படிங்கிறாங்க. அதாவது நார்மலாக நம்ம சாப்பிட்ருக்க அரிசி இருக்குது பார்த்தீங்களா, அந்த அரிசிக்கு பதிலாக மினரல் அரிசியை கொண்டு வர போகிறதாக அரசு சில திட்டங்களை கொண்டு வந்திருக்கு. உண்மையிலே இந்த அரிசி எப்படி உருவாக்கப்படுது, எப்படி வந்து இந்த அரிசி உடம்புக்கு நல்லதா கெட்டதா, இது பொருளாதார ரீதியாக என்ன பாதிப்பு ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஒரு விவாதம். அந்த விவாதத்துக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காரு சுசீந்திரன். வணக்கம் சுசீந்திரன். வணக்கம் சத்யா. இப்போ இந்த அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த ஃபோர்டிஃபைடு ரைஸ் இருக்கு இல்லையா, அதாவது மினரல் அரிசி, மினரல் அரிசினால் என்ன, அது வந்து ஏன் கொண்டு வரப்படுது? அதாவது இந்த ஃபோர்டிஃபைடு ரைஸ், அதாவது சத்து ஊட்டப்பட்ட அரிசி அல்லது செறி ஊட்டப்பட்ட அரிசி இல்லை வலுவூட்டப்பட்ட அரிசி இப்படின்னா பல்வேறு பேரில் சொல்கிறாங்க. இது அடிப்படையில் எப்படி உருவாக்கப்படுது அப்படின்னா, இப்போ நம்ம சாதாரணமாக பயன்படுத்துகிறோம்ல அந்த அரிசி, அதை வந்து முதல்ல மாவாக்கிடுறது. மாவாக்கிட்டு செயற்கையான இந்த சத்து பொருட்கள்லாம் இருக்குது, இரும்புச்சத்து,
விட்டமின், ஃபோலிக் ஆசிட் இது மாதிரியான செயற்கையான அந்த சத்து பொருட்களை இந்த மாவில் கலந்துடுறது. கலந்துட்டு இந்த மாவை மறுபடியும் ஒரு மிஷினில் கொடுத்து அதை அரிசி வடிவில் மறுபடியும் கொண்டு வந்துடுறது. ஓ ஆமாம், இந்த அரிசி வடிவில் கொண்டு வந்ததுக்கப்புறம் சாதாரண அரிசியில் வந்து இதை ஒரு குறிப்பிட்ட விகிதத்தின் அடிப்படையில் கலந்து அதை பேக் பண்ணி பயன்பாடு கொண்டு வருது. அதாவது ஏற்கனவே நம்ம வந்து பயன்படுத்திட்டக்கூடிய அரிசிக்குள்ளே இதை சேர்த்துருவாங்களா? சேர்த்துருவாங்க. அதாவது உங்கள் பேஸ்ட்டில் வந்து உப்பு இருக்கா அப்படின்னு கேட்பாங்கள்ல, உண்மையே உப்பு மட்டும் இல்லை, அதில் நிக்கோடின் இருக்குது, அது வேற கதை. அது மாதிரியான ஒரு திட்டம் தான் இப்போ அரிசியில் வந்து இந்த மாதிரியான சத்துக்கள் இல்லை அப்படின்னு சொல்லி செயற்கையாக அதை சேர்த்து கொடுத்து அரசுடைய ரேஷன் கடைகள் திட்டம் ஒரு மதிய உணவு திட்டத்திலே கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடுகள், அதுக்கான முன்னோட்டமான ஒரு பரிசோதனை நடந்துகிட்டு இருக்குது. அதில் இந்தியா முழுக்க ஒரு 15 மாநிலங்களில் ஒவ்வொரு மாநிலத்தில் ஒரு மாவட்டங்கள் தேர்ந்தெடுத்து அதில் இந்த திட்டத்தில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இந்த ஃபோர்டிஃபைடு ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இதை ஏன் திடீர்னு கொண்டு வர்றதுக்கான நோக்கம் என்ன? இல்லை மக்கள் மேல உள்ள ஒரு பாசம் தான் நம்ம மோடிக்கு. அது என்னென்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து அவர் போனவரோட நினைக்கிறேன் 2021 அவர் வந்து அவர் ஆட்டின ஒரு வழக்கமாக அவர் ஆத்திர உரையில் இது ஒரு ஒன்று ஒரு முக்கியமான உரை. அது என்னென்னா, இந்தியாவில் வந்து பெரும்பாலான பெண்கள் மற்றும் குழந்தைகள் வந்து அனிமியாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ரத்த சோகை அது மாதிரி ஊட்டச்சத்து குறைபாட்டால் நிறைய குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போது இவங்களுக்கு உதவுற திட்டமாக வந்து இந்த அவங்களுக்கு உதவுற ஒரு திட்டமாக இதை கொண்டு வரதாக அறிவிச்சிருக்காங்க. அதாவது இந்த ஃபோர்டிஃபைட் ரைஸை கொண்டு வரதுனூடாக அந்த டெஃபிஷியன்சி அந்த குறைபாடுகள்லாம் நீக்கிடலாம் அப்படிங்கிறாங்க. இதுதான் அவங்க அந்த கொண்டு வந்த ஃபோர்டிஃபைட் ரைஸ் கொண்டு வரதுக்கான நோக்கமாக சொல்கிறாங்க. இப்போ இந்த திட்டத்தினோட மையம் வந்து ஏற்கனவே இருக்கிற டெஃபிஷியன்சியை வந்து குறைச்சி டெஃபிஷியன்சி இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லப்படுது அரசால். ஆனால் யதார்த்தத்தில் வந்து இது பாசிபிலிட்டியா, இது வந்து இப்படி ஃபோர்டிஃபைட் ரைஸ் கொண்டு வந்தால் உண்மையிலேயே டெஃபிஷியன்சி குறையுமா, இல்லை வேறு ஏதாவது பக்க விளைவுகள் ஏற்படுமா? இது வந்து நடைமுறையிலே வந்து இந்த சிக்கலை வந்து எதிர்கொண்டிருக்காங்க மக்கள். என்னென்னா இவங்க வந்து இப்போ சோதனை அடிப்படையில் தான் பைலட் ஸ்கீம்னு சொல்லிட்டு சோதனை அடிப்படையில் சில மாநிலங்கள் தேர்ந்தெடுத்து அதில் சில மாவட்டங்கள் கொடுத்துருக்காங்களே. இப்போ ஏற்கனவே இந்தியாவில் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு இப்போ கடந்த ஒரு 2 வருஷமாக அந்த சோதனை முறை வந்து போயிட்டுருக்கு. நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் வந்து திருச்சியில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த அரிசி வந்து விநியோகம் பண்ணுறாங்க. ஆமாம், அரசுடைய தகவல் படி திருச்சியில் வந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தை வந்து சில அமைப்புகள் வந்து இந்த அரிசியால் மக்கள்கிட்ட என்ன மாற்றம் ஏற்பட்டுருக்கு, இதில் நன்மை விளைவிந்திருக்கா இல்லை தீமை இருக்கா அப்படின்னு சொல்லி போயிட்டு ஒரு உண்மையறிவு குழு போயிருக்காங்க. ஆஷா, அப்புறம் அந்த கிரீன் பீஸ், அப்புறம் வந்து ரைட் டு ஃபுட் கேம்பெயின் அப்படின்ற மாதிரியான சில அமைப்புகளில் இருந்து மருத்துவர்கள் உள்ளிட்ட நபர்கள் அடங்கிய உண்மையறிவு குழு வந்து மக்கள்கிட்ட போயிட்டு விசாரிச்சிருக்காங்க. இந்த அரிசி வந்ததுக்கு பிறகு உடலில் ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு வந்து வயிற்று தொந்தரவு ஏற்பட்டிருக்கு, உடல் ரீதியான உபாதைகள் ஏற்பட்டிருக்கு. அந்த உண்மையறிவு குழுவில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பரிசோதனை அடிப்படையில் அதுவும் உள்ளுக்குள்ள மனிதர்கள் உண்ற ஒரு உணவுப் பொருளை வந்து பரிசோதனை அடிப்படையில் போகும்போது சில விதிமுறைகளை வந்து கடைபிடிக்க வேண்டியது இருக்குது. ஆனால் அரசு வந்து எந்த வித விதிமுறையுமே வந்து இதில் கடைபிடிக்கப்படலை. என்னென்னா குறிப்பாக வந்து அந்த மக்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும், இது மாதிரி நாங்கள் ஃபோர்டிஃபைட் ரைஸ்ன்ற ஒரு அரிசி திட்டத்தை கொண்டு வர்றோம், அது வந்து பரிசோதனை அடிப்படையில் அவங்க கொடுக்குறோம் அப்படின்னு. அப்படியான எந்த ஒரு அறிவிப்பும் வந்து மக்கள்கிட்ட அரசு சொல்லலை. மக்கள்கிட்ட மட்டும் இல்லாமல் அங்கே உள்ளூரில் அந்த ரேஷன் கடைகளில் இருக்க ஊழியர்கள் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட கூட அவங்க சொல்லலை, சொல்லாமல் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த அரிசி அடைச்சிருக்காங்க இல்லையா அந்த சாக்கு இருக்குல்ல, அதில் வந்து இது ஃபோர்டிஃபைடு அப்படின்ற மாதிரியான வாசகங்கள் கொடுத்துருக்கணும், யார் யார் சாப்பிடலாம் யார் யார் சாப்பிடக்கூடாதுன்ற சில தகவல் அதில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கணும். ஆனால் அந்த கூட அந்த விதியை கூட அவங்க பின்பற்றாமல் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த உண்மையறிவு குழு வந்து போயிட்டு மக்கள் விசாரித்ததில் இதில் நிறைய பேர் வந்து தலசீமியா அப்படின்ற ரத்தம் தொடர்பான சில நோய்களால் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மக்கள் இங்கே அதிகமாக இருக்காங்க. பொதுவாகவே வந்து பழங்குடிகள் மக்கள்கிட்ட வந்து இந்த தொடர்பாக இந்த ரத்தம் தொடர்பான சில சிக்கல் வந்து அவங்களுக்கு உடல்நல குறைபாடு அவங்களுக்கு இருக்குது அப்படின்றத ஏற்கனவே வந்து பல ஆய்வுகள் சொல்லியிருக்கு. அதில் வந்து குறிப்பாக வந்து தலசீமியா, அப்புறம் வந்து சிக்கல் செல் டிசார்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 நோய் முக்கியமான அந்த மக்கள்கிட்ட வந்து ஒரு பரவலாக இருந்திருக்கு. அப்போ அந்த சிக்கல் செல் டிசார்டர்ன்ற பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் வந்து இந்த அரிசியை சாப்பிடவே கூடாது. இதை வந்து இந்த உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் இருக்குல்ல, FSSAன்னு சொல்லுவோம்ல, பொதுவாக நம்ம எந்த உணவு பொருள் எடுத்தாலும் FSSA சர்டிஃபிகேட்னு போட்டிருப்பாங்க. அவங்களுடைய அந்த விதிமுறையிலே வந்து இந்த டிசார்டரில் பாதிக்கப்பட்டவங்க வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவங்களுடைய அறிக்கையில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தலசீமியாவில் பாதிக்கப்பட்டவங்க வந்து ஒரு மருத்துவர்களுடைய ஒரு ஆலோசனையின் கீழே தான் இதை சாப்பிடணும் அப்படின்றது போட்டிருக்காங்க. அப்போ சாதாரணமாக நம்ம அரிசியை எடுத்து சாப்பிட்ற மாதிரி எல்லோரும் இந்த அரிசி சாப்பிடக்கூடாதுன்றது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஆனால் ஒரு முன் திட்டமிடல் இல்லாமல் யார் என்னென்ன நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, யார் அதை சாப்பிடலாம் யார் அதை சாப்பிடக்கூடாதுன்ட்டு எந்த ஒரு திட்டமிடல் இல்லாமல் இவங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றுன்ற பேரில் கொண்டு போயிட்டு மக்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்க.
இதில் வந்து சில மக்களுக்கு தெரிய வந்திருக்கு. ஏன்னா இவங்க அரிசி சமைக்கும் போதே அதில் வந்து சில வித்தியாசம் இருந்திருக்கு. ஏன்னா நான் அரிசியை களைவாங்களாம் அலசும் போதே சில அரிசியை மிதந்து வந்திருக்கு. அவங்களுக்கு என்னென்னா ஏற்கனவே வந்து ஒரு பிளாஸ்டிக் ரைஸ்லாம் வருது அப்படின்ற மாதிரியான சில செய்தி வந்து சுற்றிட்டு இருந்துச்சு இல்லையா, அதனால் மக்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டுருக்கு. அப்போ வந்து போயிட்டு கேட்கும்போது அப்போ தான் அந்த அதிகாரிகள் சொல்கிறாங்க, இல்லை இது ஃபோர்ட்டிஃபைட் ரைஸு அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு. அப்போ தான் அந்த மக்களுக்கு தெரிய வருது. அப்போ வந்து சில மக்கள் வந்து அந்த பயந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அரிசி களையும் போது அந்த அரிசி மேலே மேந்து வந்துருது, அள்ளி போட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி அரிசி கொதிக்கும்ல அந்த நேரத்தில் இந்த ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் எல்லாம் வந்து வெளியில் வந்துடுது. இது மாதிரியான இது நடந்திருக்கு. இது தெரிஞ்சும் சில மக்கள் வந்து இதை மறுக்க முடியாமல் சாப்பிட்ருக்காங்க. ஏன்னா இப்போ ரேஷன் கடையில் தான் வாங்கி பசியாத்தக்கூடிய நிலையில் நிறைய மக்கள் இந்தியாவில் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து வேறு மாற்று இல்லை. ஒரு கிலோ அரிசி வாங்கணும்னா 50 ரூபா 40 ரூபா 100 ரூபா வரைக்கும் கொடுத்து வாங்கணும். அப்போ அவங்களுக்கு ஒரு வழியில் ரேஷன் கடை அரிசி மட்டும்தான் வாங்கி ஆகணும். அவங்க தலசிமியால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, இல்லை சிக்கிள் செல் டிசார்டரில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, அந்த அரிசி தான் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. ஆனால் மருத்துவ ரீதியாக மருத்துவர்களே சொல்கிறது, இந்த எஃப்எஸ்எஸ்ஏயே சொல்கிறது, இந்தந்த நபர்கள் சாப்பிடக்கூடாதுங்க. ஆனால் கட்டாயமாக எல்லாருக்குமே இந்த அரிசியை வந்து சோதனை அடிப்படையில் கொடுத்துட்ருக்காங்க. இது 2024 பிறகு அனைத்து ரேஷன் கடைகள்லையும் மதிய உணவு திட்டங்கள்லையும் அங்கன்வாடிகள்லையும் இந்த அரிசி வந்து உணவுக்கு பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்றது அரசாங்கம் வந்து சொல்லியிருக்கு. இல்லை, இந்த செய்தி கேட்டாலே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இப்போ முதல்ல வந்து இந்த அரிசி மக்கள்கிட்ட முன்னறிவிப்பு இல்லாமல் எந்த விதமான அவங்க ஹெல்த் செக்கப்பும் பண்ணாமல் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷனே கொடுக்காம கொடுத்துருக்காங்க. ரொம்ப எளிமையாக பார்த்தால் இது ஒரு சட்ட மீறல் தான், இது ஒரு குற்றம் தான். உண்மையாகவே குற்றம் தான். இன்னொன்று வந்து உணவு வந்து தேர்ந்தெடுக்கிற உரிமைன்னு ஒன்று இருக்குது. அவங்க வந்து இந்த ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் இல்லை நீங்கள் செயற்கையாக சத்து ஊட்டப்பட்ட அரிசியை எடுத்துக்கணுமா வேண்டாமான்றது ஒவ்வொருடைய தனிப்பட்டவருடைய உரிமை. ஆமாம், இல்லை ஒருவேளை அவங்கள ஒத்துக்க வைக்கணும், அரசு வந்து கன்வின்ஸ் பண்ணுவாங்க, கன்வின்ஸ் பண்ணி இது மாதிரியான இல்லை நான் சத்துக்கள் இருக்குது இது நீங்கள் எடுத்துக்க அப்படின்னா அப்போ தான் அவங்க வந்து சாப்பிட்றவங்க முடிவு பண்ணணும், அதை சாப்பிட்றதா இல்லை வேணாமா அப்படின்றது. இல்லை இரும்பு சத்து எனக்கு வேணும், நான் உண்மையாகவே அனிமையால் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா அவங்க அரிசி மூலமாக தான் இதை நான் நிவர்த்தி பண்ணிக்கணுமா, இல்லை வேறு இயற்கை சார்ந்த உணவுகள் இறைச்சியில் இருக்குது இது மாதிரியான உணவுகளை வந்து எடுத்து அதை சரி பண்ணிக்க முடியுமோ, அவங்களுடைய உரிமை தான், தனிப்பட்ட நபருடைய உணவு உரிமை. ஆனால் இவங்க என்னென்னா ஒட்டுமொத்த நாட்டுக்குமே கிட்டத்தட்ட இந்தியாவில் 60% மக்கள் வந்து அரிசி உணவு சாப்பிட்றாங்கன்னு சொல்கிறாங்க. 60% மக்களுமே நீ வந்து இரும்பு சத்தால் இரும்பு சத்து இல்லாமல் இருந்தாலும் சரி, அனிமையாக இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி, உனக்கு இரும்பு சத்து கூடுதலாக இருந்தாலும் சரி, நீ தான் சாப்பிடணும் அப்படின்றது. எப்படி ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, இப்போ ஒரே போலீஸுக்கு ஒரே சீருடை அப்படின்ற மாதிரி ஒரே அரிசி அப்படின்றது. இது வந்து எப்படின்னா ஒரு காலத்தில் எளியவோ இல்லை குரங்கையோ வந்து டெஸ்ட் பண்ணாங்க மருத்துவ ரீதியாக. இப்போ அது மாதிரி மனுஷங்களை அரிசியை வச்சு டைரெக்டாகவே டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், கிட்டத்தட்ட. நீங்கள் பேசுனது நான் இன்னொரு கேள்வி, முக்கியமான கேள்வி எனக்கு தென்பட்டது என்ன அப்படின்னா, இப்போ இந்த சத்து குறைபாடுனால தான் இதை கொண்டு வரும் அப்படின்னு அரசு சொல்லுது. இப்போ உண்மையிலேயே வந்து இந்தியாவில் வந்து சத்து குறைபாடுகள் வந்து இருக்குது அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை. இப்போ இந்த சத்து குறைபாடுகளை எப்படி தான் போக்குறது, இந்த அரிசி இல்லைனா இதுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணுறது? அதாவது ஒரு குறைபாடு இல்லை ஒரு நோயை வந்து சரி செய்கிறதுக்கு ஒரே அப்ரோச் இருக்குல்ல. இப்போ 100 பேர் வந்து ஒரே நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அந்த 100 பேருக்கு ஒரே தீர்வு அப்படின்றது என்றைக்குமே அந்த நோயை வந்து சரி செய்யாது. இப்போ வந்து 100 பேர் காய்ச்சல் இருக்குது அப்படின்னா ஒரே மாத்திரை தான் 100 பேருக்கும், இல்லை வந்து சளின்னா ஒரே மாத்திரை தான் அந்த 100 பேருக்கும்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்கும். இன்னொன்று வந்து இப்போ அவங்க சொல்கிறாங்களா ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் இரும்பு சத்து கலந்த அந்த அரிசி வந்து அது ஒவ்வொருத்தவங்களுடைய ஜீரணிக்கும் திறன் ஒன்று இருக்குது, அவங்க உடல் ஏற்றுக்குதா ஏற்றுக்கலையான்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் வந்து கணக்கிட்டு தான் வந்து சொல்ல முடியும். இதில் வந்து உணவில் வந்து ஒரு பன்மைத்தன்மை இருக்கணும். அப்போ வந்து இரும்பு சத்துனா ஒரு குறிப்பிட்ட ஒரு உணவில் தான் இருக்கானா அப்படிலாம் இல்லை. இப்போ சிறுதானியங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் இருக்குது, நிறைய பாரம்பரிய அரிசி வகைகள் இருக்குது, அப்புறம் வந்து கீரைகள் வகைகள் இருக்குது, மாமிசத்தில் இருக்குது, இது மாதிரியான உணவு பரிந்துரைகளை வந்து மக்களுக்கு வந்து அரிசி அரசு முன்வைக்கணும். இப்போ ரேஷன் கடையில் வந்து அரிசி மட்டுமே கொடுக்குறது பதிலாக சிறுதானியங்கள் கொடுக்கணும். இதன் மூலமாக சிறுதானிய விளைவிக்கிற விவசாயிகளுக்கான வாழ்வாதாரமும் கூடும். ஆமாம், வாழ்வாதாரமும் கூடும். இப்போ இது மாதிரியான மற்ற இதையும் முயற்சி பண்ணாமல் வெறுமனே இந்த அரிசி மட்டும்தான், இதில் நாங்கள் வந்து செயற்கையான சத்துக்களை கொண்டு வந்து நாங்கள் கலந்து கொடுக்குறதா நீங்கள் சாப்பிடணும் அப்படின்றது வந்து உணவு உரிமையில் வந்து தலையிடுற மாதிரி இருக்குது. இன்னொன்று வந்து இது வந்து மேற்கொண்டு ஏன்னா இன்னும் சொல்லப்போனால் எந்த நாட்டிலையும் பல நாடுகளில் இந்த ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் திட்டம் இருந்தாலுமே கூட எந்த நாட்டிலையுமே வந்து ஒரு அறுதிட்டு கூறுற அளவுக்கு நிரூபிக்கப்பட்ட அளவுக்கு வந்து இது வந்து இந்த அனிமியாவை வந்து குணப்படுத்தும் அப்படின்ற மாதிரியான சான்றுகள் வந்து எங்கேயுமே இல்லை. அதுதான் வந்து உலகத்தில் உள்ள எல்லா நாடுகள்லையும் வந்து உணவு சார்ந்து மக்களுடைய உணவு சார்ந்து வேளாண் சார்ந்து இயங்குகிற வந்து சமூக செயல்பாட்டாளர்களுடைய கருத்தாக இருக்குது. இப்போ நான் தொடக்கத்தில் கூட சொன்னேன் இல்லையா, அந்த இப்போ உண்மையரும் குழு போயிருக்காங்க, அந்த ஆசா அமைப்பு, அப்புறம் வர ரைட் டு ஃபுட் கேம்பெயின் அமைப்பு, இதெல்லாம் க்ரீன் பீஸ் அமைப்பு இவங்களாம் போயிருக்காங்கல்ல, அவங்களே வந்து அவங்க அந்த ஃபேட் பெயின் குழுவில் வந்து என்ன அல்டர்னேட்டிவ் வந்து அரசுக்கு முன் வச்சிருக்காங்க அப்படின்னு என்ன கோரிக்கை முன் வச்சிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து ஒற்றைத்தன்மையை நோக்கி போகாது, இது வந்து தீர்வு அளிக்காது, நிச்சயமாக வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து தீர்வு அளிக்காது, மேற்கொண்டு சிக்கலை தான் உண்டு பண்ணோம்,
இப்போ நீங்கள் வந்து உணவில் வந்து மற்ற இன்னும் சில பன்மைத்தன்மையை வந்து நீங்கள் மக்களுக்கு வந்து கொடுங்க, சிறுதானியங்களை வந்து முன்னிறுத்துங்க, இந்த இரும்புச்சத்தோ இல்லை விட்டமின் பி2 இது மாதிரி இருக்கிற பிற மரபு வகை அரிசி பாரம்பரிய அரிசி வகைகள் இருக்குது அதை வந்து மக்களுக்கு கொடுங்க. அப்புறம் காய்கறிகள் இது மாதிரியான பச்சை கீரைகள் இது மாதிரியான விஷயங்களை மக்களுக்கு வந்து கொடுங்க அப்படின்னு இந்த ஆசாம் போன்ற அமைப்பு தான் முன் வச்சுருக்காங்க. இன்னும் ரொம்ப எளிமையாக சொல்ல போனோம் அப்படின்னா, இப்போ இந்த ஃபோர்டிஃபைட் ரைஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து FSSAI என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு கிலோ அரிசிக்கு வந்து கிட்டத்தட்ட 28 mg வந்து இரும்புச்சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இதோட ஒரு சின்ன ஒப்பீடு பார்த்தீங்கன்னா, நம்ம முருங்கை கீரை இருக்குல்ல, இது இயல்பாக எல்லா இடத்துலையும் கிடைக்கும், விலையும் குறை நம்ம கொடுத்து வாங்கக்கூடிய அளவில் கிடைக்கக்கூடிய ஒரு கீரை தான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவில் வந்து கிட்டத்தட்ட 54.9 mg அளவு இரும்புச்சத்து இதில் இருக்குது. டபுள் த அமௌண்ட், டபுள் த அமௌண்ட். இந்த இரும்புச்சத்தை வாங்குறதுக்கும் விட்டமின் பி, அடுத்து விட்டமின் சொல்கிறாங்க இல்லையா, இது வந்து சிறுதானியங்களே நிறையா கிடைக்குது அப்படின்றத முன்வைக்கிறாங்க. இப்போ இப்படி எளிமையாக வந்து உள்நாட்டு உற்பத்தியிலேயே உள்நாட்டுக்குள்ளே விளைகிற இந்த வேளாண் உணவுப் பொருட்களே கிடைக்க வேண்டியதை வந்து 3000 கோடியை கொண்டு போயிட்டு பன்னாட்டு நிறுவனம் கொடுத்து அவங்ககிட்ட இருந்து சத்து வாங்கி நான் கொடுப்பேன் நீ சாப்பிடு அப்படின்றது வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்றதான் முன்வைக்கிறாங்க. இப்போ இந்த அரிசியில் கலக்கக்கூடிய இந்த மினரல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ண போகிறாங்களா? ஆமாம், அதாவது ஒரு கடந்த திட்டம் அறிவித்த போது வந்து டவுன் டு எர்த்தோடைய இணையதளத்தில் ஒரு கட்டுரை வந்தது. இந்த திட்டமே வந்து உலக பன்னாட்டு நிறுவனங்கள் இருக்கிற ஒரு 5 பெருநிறுவனங்களுக்கான ஒரு பிஸ்னஸ் தான். இந்த 3000 கோடி ஒதுக்கி இருக்கிறது அவங்களுக்காக தான். ஏன்னா இந்த உலக நாடுகளில் இந்த 5 நிறுவனங்கள் தான் வந்து இந்த செயற்கையான சத்து பொருட்களை உற்பத்தி பண்ணுற நிறுவனங்களாக இருக்குது. இப்போ அவங்களுக்கு இந்த 3000 கோடின்றது இந்த நிறுவனங்களுக்கு போகிறது தான் ஒழிய இது மக்களுக்கு எந்த விதத்துலேயும் பயன்பெறாது அப்படின்றது தான் இது சார்ந்து வந்து இயங்குகிற அமைப்புகள் சொல்கிறாங்க. அதாவது ஒரு காலத்தில் வந்து மினரல் வாட்டர் ரொம்ப நல்லது அப்படின்னாங்க, கடைசியில் பார்த்தீங்கன்னா கோகோ கோலா இல்லை டாட்டா இது மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து இன்றைக்கி வந்து பாட்டிலில் தண்ணி கிடச்சி விற்றுக்கிட்டு இருக்காங்க. பட் அதுவும் மினரல் வாட்டர் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா அயோடைஸ்டு உப்பு அப்படின்னாங்க, நார்மலாக அந்த காலத்தில் சாக்கில் வந்து உப்பு கொண்டாந்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டாட்டா மாதிரியான கம்பெனி உப்பு விற்கிறதுல வந்து உள்ளே இறங்கியிருக்காங்க. அது மாதிரி இந்த அரிசி கூட மிகப்பெரிய கார்பரேட் உள்ளே வர்றதுக்கான வேலை திட்டம் தான் அப்படிங்கிறீங்க? நிச்சயமாக அப்படி தான். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரியே எப்போ வந்து அயோடைஸ்டு உப்பு அப்படின்றது கொண்டு வந்தாங்களோ சந்தையில் வந்து அயோடின் இருக்கிற உப்பு தான் விற்க முடியும், இல்லைன்னா அது சட்டவிரோதமாயிரும், யாரும் விற்க முடியாது. அப்போது இந்த அயோடைஸ்டு உப்பு அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்ததுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த உப்பு உற்பத்தியில் இருந்த சிறு குறு தொழில் செய்கிறவங்கலாம் இருந்தாங்களே, உற்பத்தியாளர்கள் இருந்தாங்களே, இவங்கக்கிட்ட இருந்த அந்த உப்பு வணிகம் அப்படியே ஒட்டு மொத்தமாக பெருநிறுவனங்களுக்கு போயிடுச்சு. இன்றைக்கி வந்து உப்புனாவே டாட்டா உப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைக்கு போயிடுச்சு. ஆமாம், ஆனால் இதெல்லாம் யார் உற்பத்தி பண்ணிகிட்டு இருந்தா இந்த அயோடைஸ்டு உப்பு வர்றதுக்கு முன்னாடி அப்படின்னா, சார் நம்ம உள்ளூர் மக்களே உற்பத்தி பண்ணிகிட்டு இருந்து இந்த பொருளாதாரம் அவங்களுக்குள்ளே புழங்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் மாட்டு வண்டியில் எடுத்துகிட்டு வருவாங்க, ஒரு சாக்கில் வச்சுட்டு வருவாங்க, ஒரு படி 2 ரூபா, ஒரு படி 3 ரூபா, 4 ரூபா, அப்படி 5 ரூபான்னு விற்றுருப்பாங்க. இன்னும் ரொம்ப எளிமையாக சொல்ல போனால், நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன், ஊரில் மளிகை கடை முன்னாடி உப்பு மூட்டையில் இருக்கும், கடையை மூடிட்டு போயிடுறாங்க உப்பு அப்படியே இருக்கும். ஆமாம், 2 நாள் உப்பு வெளியே கூட கிடக்கும், எப்பவுமே உப்பு வெளியே தான் இருக்கும். ஆமாம், அப்படி இருந்த ஒரு வணிகத்தை வந்து அவங்களாம் வந்து சட்ட கிட்டத்தட்ட ஒரு சட்டவிரோதமான ஆட்களாக மாற்றி இதை வந்து இப்படி இருந்தால் தான் அயோடின் கலந்தால் தான் அந்த உப்பை விற்பனை முடியும் இந்த அயோடின் கலந்தால் தான் விற்க முடியும் அப்படிங்கும்போது இது பெரிய நிறுவனங்கள் போச்சு. ஏன்னா அந்த ப்ராசஸ் இவங்க சொல்கிற விதிமுறைகள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் யாருக்கிட்ட வந்து பார்ப்பாங்க அப்படின்னா, இந்த சாதாரணமாக எளிய மக்கள் உற்பத்தி பண்ணுறாங்களா அந்த உப்பில் தான், இங்கே இதில் இந்த ப்ராசஸ் இல்லை, உன்ட்ட இந்த மாதிரியான சிஸ்டம் இல்லை, நீ வந்து இந்த விட்டமின் சரியாக கலக்கலை அப்படின்ற மாதிரியான ப்ராசஸ்லாம் வந்து மக்கள்கிட்ட தான், எளிய உற்பத்தியாளர்கள் சிறு தொழில் பண்ணுறவங்ககிட்ட தான் அதை பார்ப்பாங்க. நீங்கள் சமீபத்தில் அந்த உப்பு ஆணையர் நிறுவன அறிக்கை ஒன்று ஒரு டேட்டா கொடுத்துருந்துச்சு. அதில் என்னென்னா, இந்தியாவில் தேவையான 60.5 லட்சம் டன்னில் வந்து கிட்டத்தட்ட 59.7 லட்சம் டன் வந்து சந்தையில் வந்து விற்றாச்சு, மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. அப்போ இதுலேருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்க முடியும்னா, 99% மக்கள் வந்து அயோடின் உப்பு வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இந்த தேசிய குடும்ப நல கணக்கீடு வந்து ஒரு அறிக்கையை சொல்லுது, ஒரு புள்ளி ஒன்று சொல்லுது. அதில் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவில் அயோடின் பற்றாக்குறை இல்லாத ஒரு மாநிலம் கூட இல்லை அப்படின்னு சொல்லுது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்கள் அயோடின் கட்டாயப்படுத்தி கொண்டு வந்த உப்பு பிறகு இந்த சிக்கல் சரி செஞ்சுருக்கீங்களா அப்படின்னா கேள்வியாக தான் இருக்குது. ஒன்று, இதில் வந்து இவ்வளவு சரி செஞ்சுருக்கோம், இவ்வளவு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறதுனால அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கணும். அதுவும் இது வரைக்குமான எந்த தரவுகளும் மக்கள்கிட்ட முன்வைக்கப்படலை. ஆனால் திருப்பி திருப்பி அடுத்தடுத்த உணவுகளை இது மாதிரியான வந்து கட்டாயப்படுத்தி கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறது வந்து குறிப்பாக ஒரு பெரு நிறுவனங்கள்கிட்ட வந்து இதை இந்த ஒட்டுமொத்த தொழிலையும் இந்த சந்தையை வந்து அப்படியே கைமாற்றி விடுறதுக்கான ஒரு திட்டம் தான். இப்போ இதுக்கு பிறகு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட 1080 கோடி ரூபாய் இந்த உப்பு வர்த்தகத்தோடைய இந்த சந்தை வந்து
பெரும் உப்பு நிறுவனங்களுக்கு கைமாத்திடப்பட்டிருக்கு. இதான் சாதாரண எளிமையான மக்கள் பண்ணுற இந்த பிஸ்னஸே இப்போ வந்து கார்பெட் கம்பெனி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், யோசிச்சு பாருங்க, 1,050 கோடி இந்த வணிகம். இது வந்து நம்ம உள்ளூர் மக்கள்கிட்ட வந்து இந்த பொருளாதாரம் நடந்திருந்தால் அவங்க வாழ்க்கை வாழ்வாதாரம் எப்படி நல்லா இருந்திருக்கும் இல்லையா? ஆனால் இதை வந்து அப்படியே ஒட்டுமொத்தமாக பிடுங்கி பெருநிறுவனங்களுக்கு போயிடுச்சு. இப்போ இந்த 1,050 கோடியும் வணிகமும் வந்து இந்த நிறுவனங்கள் பெருநிறுவனங்கள் நடத்திட்டு இருக்கு. இப்போ இதே மாதிரி அந்த ஃபோர்ட்டிஃபைடு அரிசி அதை தயாரிக்கிறதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குன்னு சொன்னீங்க. இந்த ப்ராசஸும் கண்டிப்பாக வந்து கார்பரேட் கம்பெனிக்கு தான் போவோம். நிச்சயம் அவங்களுக்கு தான் போவோம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து இந்த அரிசியை தயாரிக்கிறதுக்கு இவங்க ஃபோர்ட்டிஃபைட் அரிசி சொல்கிறாங்களே, இதுக்கு மூலப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செயற்கையான சத்துக்கள் தான். இவங்க சொல்கிற அந்த ஃபோலிக் ஆசிட்டு இல்லை இந்த அயன் சத்துக்கள் அப்புறம் அந்த விட்டமின் B12 இதெல்லாம் இதெல்லாம் வந்து உற்பத்தி யார் பண்ணுறாங்க அப்படின்னா வெளிநாட்டுகளில் உள்ள சில பன்னாட்டு நிறுவனங்கள் தான், முக்கியமான சில 5 நிறுவனங்கள் சொல்கிறாங்க. இவங்க தான் உற்பத்தி பண்ணுறாங்க, இவங்ககிட்ட இறக்குமதி பண்ணணும். இப்போ நம்ம உள்ளூரில் ஒரு அரிசி மில் வச்சுருக்காருன்னா அவர் எவ்வளவு வந்து கெப்பாசிட்டி உள்ள மில் வச்சுருக்க போகிறார்? ஆமாம், வழக்கமாக பார்த்தீங்கன்னா வந்து விவசாயிகள்ட்டு நெல் கொள்முதல் பண்ணி அரிசியை அடித்து கொடுக்குறதான் ஒரே ப்ராசஸ் இருந்துச்சு. அவ்வளோதான். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தோன்னா இது வேறு ப்ராசஸாக இருக்குது. ஆமாம், இவர் என்ன பண்ணணுன்னா இவர் வந்து என்ன பண்ணணும்னா நேரடியாக அங்கேருந்து இறக்குமதி பண்ணணும். இதெல்லாம் சாத்தியமா? சாத்தியம் இல்லை, ஏன்னா இது மிகப்பெரிய முதலீடு தேவை இருக்குது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அரிசி ஆலைகள் வச்சிருக்கக்கூடியவங்க, அரிசி வந்து ரைஸ் மில் வச்சிருக்கக்கூடியவங்க எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் அரிசி விற்கக்கூடியவங்க, இந்த அரிசி மண்டி வச்சிருக்கக்கூடியவங்க எண்ணிக்கை வந்து இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே இருக்கவங்களுடைய பெரிய பிஸ்னஸாக இருக்குது. இந்த ஸ்மால் ட்ரேடிங் அதாவது சின்ன வணிகத்தில் வந்து இந்த அரிசி மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பங்களிப்பு இருக்குது. இந்த பங்களிப்பு வந்து ஒட்டு மொத்தமாக நாசம் ஆயிரும் போல இருக்குது. ஆமாம், இதில் என்னென்னா இப்போ உள்ளூரில் சில பிராண்டெலாம் நம்ம உள்ளூர் சில உற்பத்தியாளர்களாக அவங்களே பிராண்டு வச்செல்லாம் விற்கிறாங்க. ஆமாம், இப்போ மோஸ்ட்லி நம்ம சாப்பிட்ற எல்லா அரிசியுமே உள்ளூர் பிராண்டு தான். ஆமாம், உள்ளூர். இப்போ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்னா அந்த பேக்கெட்லேயே வந்து இப்போ எப்படி வந்து இப்போ அயோடின் உப்பு இல்லைன்னா சந்தையில் வைக்க முடியாது. அதே மாதிரி இந்த ஃபோர்ட்டிஃபைடு அப்படின்றது வந்து கட்டாயப்படுத்தப்படும் போது, இப்போ கட்டாயம் இல்லை, இவங்க என்ன சொன்னாங்க 2024 பிறகு அரசோட எல்லா திட்டங்களையும் இந்த அரிசி தான் வரும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. அப்போ வந்து சந்தைக்கும் தனியார் சந்தையிலையும் இதுதான் நடக்க போகுது. அப்போ என்னென்னா அந்த பேக்கேஜ்லேயே வந்து இது ஃபோர்ட்டிஃபைடு அப்படின்ற அந்த லோகோ வந்து கொண்டு வர போகிறாங்க. அப்போ இருந்தால் மட்டும்தான் விற்க முடியும். இப்போ இது யார் உற்பத்தி பண்ண முடியும்? இதை வந்து ஃபோர்ட்டிஃபைடு ப்ராசஸ் யாரால் பண்ண முடியும்னா நம்மளால் சிறு தொழில் செய்கிறவங்க, சிறு உற்பத்தியாளர்கள் வந்து இதை நிச்சயம் பண்ண முடியும். ஏன்னா பெரிய ப்ராசஸ், நீங்கள் வந்து டன் கணக்கில் வந்து நீங்கள் வெளிநாடுகள்லேருந்து இந்த சத்து பொருட்களை இறக்குமதி பண்ணணும், மிகப்பெரிய முதலீடு தேவை. அந்த அளவுக்கு முதலீடு பண்ணி பண்ணக்கூடிய திறன் வந்து அந்த பொருளாதார வசதி வாய்ப்புகள் வந்து நம்ம மக்கள்கிட்ட இல்லை. இன்னொன்று வந்து அதுக்கான மிகப்பெரிய மிஷின் இருக்கணும். அது வந்து மினிமம் என்ன சொல்கிறாங்கன்னா 1 கோடி ரூபாயிலேருந்து சில கோடிகள்லேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுலேயும் வந்து எத்தனை டன்னு நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்களோ அது தகுந்தாப்பில் தான் அந்த மிஷின் வந்து நீங்கள் இது பண்ண முடியும். இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் அந்த சிறு வணிகர்களுக்கு வந்து ஏற்றுமதி இறக்குமதியிலே ஒரு பெரிய பரிச்சயம் கிடையாது. நிச்சயம், இதுவரைக்குமே நம்ம நாட்டில் வந்து ஏற்றுமதி இறக்குமதியில் வந்து சாதாரண எளிய உற்பத்தியாளர்கள் வந்து கிடையாது, வெற்றி பெற முடியல. அதில் நிறைய சிக்கல் எதிர்கொள்கிறாங்க, அதில் நிறைய நடைமுறை சிக்கல்லாம் இருக்குது. அதனாலேயே அதில் நம்ம நிறைய பேர் வந்து ஏற்றுமதியில் தோல்வி அடைகிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க வந்து இறக்குமதி பண்ணி அவர் வந்து இதில் கலந்து அதுக்குன்னு ஒரு மிஷின் வாங்க வேண்டியது இருக்குது. அப்புறம் அதில் ஒரு திருப்பி மறுபடியும் அரிசி ஆக்க வேண்டியது இருக்குது. அதில் வந்து FSSAயில் நிறைய கண்டிஷன்ஸ்லாம் போட்டிருக்கு, இந்தந்த விகிதத்தில் நீ கலக்கணும், இதில் இவ்வளோ குவாலிட்டி இருக்கணும், அப்படி இப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. இந்த குவாலிட்டியெலாம் பெருநிறுவனங்கள் வந்து ஃபாலோ பண்ணாங்களோ இல்லையோ, ஆனால் அவங்ககிட்டலாம் போய் பார்க்க மாட்டாங்க. நம்ம ஆட்கள்கிட்ட தான், சிறு உற்பத்தியாளர்கள்ட்ட தான் வந்து உண்மையில் அது இல்லை இது இல்லை, நீ இதை கலக்கலை சரியா, இதை நீ ரொம்ப கலந்துட்டேன், இதை கம்மியாக கலந்துருக்குன்ட்டு இவங்களை வந்து போட்டு தொல்லைப்படுத்தி இழுத்து மூட வைக்கிற அளவுக்கு தான் அந்த திட்டங்கள் நடக்கும். இது வந்து உண்மையிலே வந்து ஒரு பெரிய எண்ணிக்கையிலான சிறு வணிகர்களை வந்து அழிக்க போகுது. நிச்சயமாக இது அப்படி தான் பண்ணணும். ஏன்னா இது வந்து மிகப்பெரிய வந்து ஒரு வணிகம். ஏன்னா இந்தியாவில் வந்து 60% மக்கள் வந்து அரிசி உணவு தான் சாப்பிட்றாங்க அப்படின்றாங்க. அப்படிங்கும்போது மிகப்பெரிய வணிகம் இதை வந்து இந்த வணிகத்தை வந்து ஒரு இது இந்த திட்டம் எதுக்குன்னா ஒரு வரைமுறைப்படுத்திக்கிறது. எளிமையாக ஒரு நிறைய இடத்துல வந்து இந்த வணிகம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, ஆளாளுக்கு உற்பத்தி பண்ணிருக்கீங்கல்ல, நீங்கள் உள்ளூரில் இருந்து ஒரு மில்லை வச்சுட்டு நீங்கள் உற்பத்தி பண்ணி நீங்கள் வித்துட்டு இருப்பீங்க, அதெல்லாம் முடியாது. டாட்டா வருவார் இல்லை அதானி வருவார், அவர் வந்து மிஷினை போட்டு அவர் அரிசி உற்பத்தி பண்ணிக்குவார், அவர் விற்பார். நீ வேணால் லோக்கலில் வாங்கி வைக்கிற டீலராக இருந்துக்க டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்துக்க, ஆனால் நீ உற்பத்தி நீ எல்லாம் கிடையாது. இல்லை, நீங்கள் நினச்ச ஒரே வேடிக்கையாக இருக்குது. ஒரு பக்கம் மாட்டு மூத்திரத்தை குடித்தாலே எல்லா நோயும் போயிடும், எல்லா குறைபாடும் போயிடும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா வெளிநாட்டிலேருந்து மினரலை இறக்குமதி பண்ணால் தான் எல்லாம் சால்வ் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே புரியல நீங்கள் நினச்சா. அதாவது என்னென்னா அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளுக்கு வந்து திருப்பி திருப்பி வந்து உள்நாட்டுக்குள்ளே தற்சார்புலேருந்து வந்து யோசிக்காமல் எல்லாத்தையுமே வந்து தீர்வுகள் வந்து வெளிநாட்டு நிறுவனங்கள்ட்டேருந்தே எதிர்பார்க்குறது. இப்போ இதுக்கு வேறு வழிகள் இல்லையா அப்படின்னா, இப்போ வந்து உண்மையாகவே வந்து இந்த ரத்த சுகையால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்கன்னா நிச்சயமாக இருக்காங்க, அதில் நம்ம மறுக்கலை. அதே மாதிரி ஊட்டச்சத்து குறைபாட்டோட இருக்காங்களா, குழந்தைகள் இருக்காங்கன்னா இருக்காங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. இதில் நமக்கு என்ன ஒரு ஆச்சரியம் இருக்குன்னா, இப்போது போன வருஷம் வந்து அந்த குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்னு ஒரு அறிக்கை வந்தது இல்லையா? ஆமாம். அதில் வந்து கிட்டத்தட்ட 116 நாடுகளுடைய பட்டியல் கொடுத்துருந்தாங்க. பசியால் வாடும் நாடுகள் அப்படின்ற இதில் வந்து அடிப்படையில்
இந்தியா வந்து 111வது இடத்துல வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் 111 பரவாயில்லையே, ஒன்றும் இல்லை, நம்ம 111 அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஒன்றுன்றது வந்து குறைவான பசியில் வாழ்கிற நாடு, 116ன்றது அதிகமான பசியில் வாழ்கிற மக்கள் இருக்கிற நாடு. 116 சோமாலியா, நம்ம ரொம்பலாம் இல்லை, 101 இருக்கும் அவ்வளோதான். அதாவது சோமாலியா நம்மளும் ஏறத்தால ஒரே பக்கத்து பக்கத்தில் இருக்க நம்ம பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் வந்து இவங்க வந்து அப்படியெல்லாம், ஏன்னா நீ பசியன்னு ஒன்றாலும் தீர்க்க முடியல. இப்போ அரசு வந்து இதுக்கு இவ்வளோ ஒதுக்கணும், இதுக்கு இவ்வளோ இருக்கணும் வந்து கதை மட்டுமே பேசிகிட்டே இருக்காங்கல்ல. இப்போ 3000 போது ஒதுக்குறோம் அப்படின்னா, ஏற்கனவே பட்டினியில் வந்து இருக்கிறான்ல, இரவு வந்து தூங்க போகும்போது வந்து நம்மளை ஒரே அழகாக சொல்லுவார், இந்தியாவில் வந்து மூணில் ஒருத்தன் வந்து இரவு சாப்பிட பசியில் தூங்க போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அது மாதிரி இன்னும் பசியிலே பசி தீர்க்கிறதுக்கான எந்த திட்டமிடலுமே இல்லை. அதாவது சாதாரண அரிசி வாங்குறக்கே நம்மளால முடியல, இவங்க மினரல் அரிசி கொண்டு வராங்களாம், அதை கார்பரேட் கம்பெனி விற்க போறானா, அதை நம்ம எல்லாரும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஒட்டுமொத்தமா இந்த ஃபோர்டிஃபைட் ரைஸ் அப்படிங்கறத எடுத்து பார்க்கும்போது, ஒரு பக்கம் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அழிவை நோக்கி நகர்த்த போது, இன்னொரு பக்கம் மனிதனுக்கு இருக்கக்கூடிய நோய் டெஃபிஷியன்சி குறைபாடுகள் நிவர்த்தி செய்யறது அப்படிங்கறத கூட ஒரு பெரிய கான்ஸ்பிரசியா தான் போய் முடியுது. ஆமா,